வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். மழைக்காலங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, குளிர்காலங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சைனஸ் தொந்தரவு கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். சைனஸ் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் கை வச்சா நமக்கு தும்பல் அடுக்கு தும்பல் வருதுன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி தூசிகளில் போகும்போது மடுக்கு தும்பல் இருக்கும். மழை பெய்த பிறகு மழைக்காலம் முடிகிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தூசிகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த தூசிக்கு போகும்போது கூட ரொம்பவே அதிகமாக எனக்கு தும்பல் வருதுன்னு சொல்லிட்டு முகத்தில் எப்பயுமே ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த தண்ணீருக்கு தொந்தரவு மட்டும் இல்லாமல் இந்த தூசி தொந்தரவு இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து நீங்கள் எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பீனிசம் நீர்க்கோவை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் சித்த மருத்துவ முறைகளில். இப்போ பொதுவாகவே இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வருடம் முழுவதுமே இப்போ குளிர்காலங்களாக இருக்கட்டும் இல்லை பனிக்காலங்களாக இருக்கட்டும் இல்லை வெயில் காலங்கள் எல்லா காலங்கள்லையுமே அவங்களுக்கு வந்து தொந்தரவுகள் வந்து இருக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்க்கும்பொழுது இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து இப்போ மழைக்காலங்கள் குளிர்காலங்கள் இந்த பனிக்காலங்களில் வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் பாதிப்புகள் வந்து அதிகமாக வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பொதுவாக சைனசைட்டிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஏற்படுது, இப்போ தும்மல் ஏற்படுதா இல்லை வந்து நமக்கு மூக்கிலேருந்து வந்து நீர் கொட்டுதா இல்லை தலை பாரம் இருந்துச்சு அந்த மாதிரி அறிகுறிகள் என்னென்ன தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுதோ அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு தொடர்ந்து வந்து அந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ பொதுவாகவே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையுமே இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிற நார்மல் காமன் கோல்டு வந்து என்னாகும் அப்படின்னா சைனசைட்டிஸ் கண்டிஷன்ஸ்க்கு நமக்கு கொண்டு போய் விட்டுறது. இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு அந்த கிளைமேட் சேஞ்சை தொடர்ந்து நமக்கு மழைக்காலங்கள் பனிக்காலங்களில் வந்து நமக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாகுது. அதே மாதிரி நமக்கு ஒரு சில அலர்ஜிக் ரியாக்ஷன்னால நமக்கு பாடியில் ஒவ்வாமையான பொருட்கள் வந்து நமக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ ஒரு ஃபாரின் பாடியோ வந்து நமக்கு உள்ளே போகும்பொழுது அதை தொடர்ந்து இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. பொதுவாக இந்த சைனஸ் அப்படிங்கிறது எங்கே வந்து நமக்கு உடலில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுடைய முகப்பகுதிகளில் தலைப்பகுதிகளில் தான். அங்கே பொதுவாக நமக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்கு ஜோடி காற்று அறைகள் வந்து நமக்கு இருக்குது. ஒரு வெற்றிடமான ஒரு காற்று அறைகள் வந்து எலும்புகள் வந்து இணையக்கூடிய இடத்துல நமக்கு மூக்கு தண்டுவட பகுதிக்கு ரெண்டு சைடில் புருவத்திற்கு நடுவில் அதுக்கு உட்புறத்தில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காற்று அறைகள் வந்து அந்த சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்று அறைகள் வந்து நமக்கு இயல்பாகவே இருக்குது. அந்த பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்னாலேயோ இப்போ அங்கே வந்து நீர் கோர்த்து அங்கே வந்து நமக்கு வீக்கங்கள் ஏற்படுறது கோழைகள் வந்து நமக்கு வந்து சேர்ந்து நமக்கு அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகும்போது தான் அங்கே வந்து வீக்கம் ஏற்பட்டு இன்ஃப்ளமேஷன் ஆகி நமக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் போது அந்த காற்று அறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைனஸ் வந்து நமக்கு சைனசைட்டிஸாக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்குது. இப்போ பொதுவாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில டைமில் நமக்கு வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக வந்து சூடு தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு சில டைம் நமக்கு ரொம்ப குளிர்ந்த காற்றுகள் வந்து இருக்கும். அப்போது நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த காற்று பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய நேசல் பகுதி நம்மளுடைய மூக்கு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கூல் பண்ணி இப்போ ரொம்ப சூடு தன்மையோடு இருக்குது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் நேரம் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு சுவாச பாதைக்கு உள்ள அனுப்பி நுரையீரலுக்கு வந்து போகுது. அப்போது வெளியிலேருந்து இப்போ காற்றில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எனி இன்ஃபெக்ஷன் கிருமிகள் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அது வைரஸாக இருக்கட்டும் பாக்டீரியாவாக இருக்கட்டும் இல்லை இப்போ செடிகளுடைய அந்த மகரந்த தாள்களாக இருக்கட்டும் இல்லை நமக்கு டஸ்ட்டு பொல்யூஷன் இந்த மாதிரி வந்து நமக்கு புகையில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் இதெல்லாமே நார்மலாக நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு உள்ளே வந்து நம்மளுடைய மூக்கு துவாரங்கள் வழியாக வந்து உள்ளே வந்து போக ஆரம்பிக்கும். அப்போது அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு வெளித்தள்ளும் பொழுது அதை ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுடைய நாசி துவாரங்களில் இயற்கையாகவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அப்போது அதையும் தாண்டி நமக்கு உள்ளே போய் அந்த சைனஸ் கேவிட்டியில் போயிட்டு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போய் தங்கும்பொழுது அங்கே வந்து நமக்கு ஒரு மியூக்கஸை வந்து உருவாக்குது கோழைகளை வந்து உருவாக்கி அங்கே முழுவதுமாகவே அந்த காற்று அறைகளில் வந்து நீர் கோர்த்து நமக்கு வீக்கங்களை வந்து ஏற்படுத்தி நமக்கு அதை தொடர்ந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. இதை தான் வந்து நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ பொதுவாக சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது தும்மல் அதாவது அடுக்கு தும்மல் அந்த கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும்.
பொதுவாக ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தும்மல் அப்படிங்கிற விஷயம் வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து இருக்கும். இப்போ தும்மல் அப்படிங்கிறது ஒரு நோய் நிலை வந்து கிடையாது, அது வந்து எல்லா பர்சன்ஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உள்ளே போகக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை தேவையில்லாத அந்த ஒவ்வாமையான பொருட்களை வந்து வெளியேற்றுறதுக்காக தான் நமக்கு அந்த தும்மல் வந்து ஏற்படுது. அது வந்து இந்த சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து அந்த கழிவுகள், அந்த கிருமிகள், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே தேங்கும்பொழுது நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான பொருட்கள் வந்து அந்த காற்றறைகளில் வந்து சேரும்பொழுது இயற்கையாகவே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக நமக்கு அந்த தும்மல் ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தும்மலை வந்து ஏற்படுத்தும். அப்போ அதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ரொம்ப மைன்யூட்டான ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளேயே வந்து தேங்க ஆரம்பிக்கும். அதை வந்து வெளியேற்றுறதுக்காக தான் ரிப்பீட்டடாக வந்து இந்த சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தும்மல், அடுக்கு தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஏற்பட்டது. இப்போ சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்து நார்மலாக இப்போ டஸ்ட்டில் போகிறாங்க, இல்லை இந்த குளிர்ந்த காற்றில் வந்து போகிறாங்க, இல்லை நார்மலாக தண்ணியில் வந்து கை வைக்கிறாங்க, இல்லை வந்து மழையில் வந்து லைட்டாக நனைஞ்சிட்டாங்க அப்படின்னாவே அந்த தும்மல் கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இப்போ தூங்கி எந்திரிக்கும்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்தே கொஞ்சம் வெயில் வர வரலையுமே வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த தும்மல் இருக்கும். 50 முறை 100 முறை வந்து தொடர்ந்து வந்து தும்மிட்டே இருப்பாங்க, கண்ணிலேருந்து வந்து நீர் கொட்டிகிட்டே இருக்கும். இந்த அடுக்கு தும்மலுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீனிச நோய்கள் வந்து நமக்கு நிரந்தரமாக வந்து குணமாக ஆரம்பிக்கும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த சைனசைட்டிஸ், அலர்ஜிக் ரைனட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தும்மல் தொந்தரவுகள், இதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பீனிச நோய்கள் எல்லாமே நமக்கு நிரந்தரமாக வந்து குணமாக ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி நமக்கு காமன் கோல்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து நாட்பட்டு போகும்போது அது சைனசைட்டிஸாக வந்து மாறி நமக்கு இந்த மாதிரி மூக்கிலேருந்து வந்து நீர் கொட்டுறது, தும்மல், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருட கணக்கில் வந்து அப்பப்போ மட்டும் வந்து மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை அறுவை சிகிச்சை வந்து ஒரு முறை 2 முறை கூட வந்து மேற்கொள்வாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலங்களில், ஒரு 3 to 6 months அவங்க நோயின் தாக்கம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம மருத்துவ முறைகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நிரந்தரமாக வந்து குணமாகி திரும்பவும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் வந்து மயிலாடுதுறைம்மா. ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்விதான். நான் வந்து 35 வருஷம் ஆகுது. ஓகே, அடிச்சா அந்த எசிறு கிட்ட வலிக்குது மேடம். இப்போ இந்த மாதிரி எத்தனை நாளா இப்ப தொந்தரவுகள் இருக்குமா? இது வந்து ஒரு 1 month இது மாதிரி இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போல மெடிக்கல் மாத்திரை வாங்கிட்டு இருந்தேன். ஆனா வந்து எனக்கு அது கை ஃபுல்லா அலர்ஜி, காலு ஃபுல்லா அலர்ஜி மாதிரி தான் கருப்பு கருப்பா இருக்கு மேடம். சரி, ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ சைனசைட்டிஸ் அப்படிங்கும்போது ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தலை பாரம் இருக்கும், தலைவலி இருக்கும், கொஞ்சம் நாட்கள் வந்து போகுது, இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே தேங்கியே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கம்ஸில் கூட வந்து வலிகள் ஏற்படும், பல் ஈறுகள்லேயும் நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சைனசைட்டிஸ் வந்து உள்ளே இன்ஃபெக்ஷன் வந்து நாட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போதைக்கு அந்த தலை பாரம் ப்ளஸ் அந்த தலை வலிகள் வந்து குறையிறதுக்கு வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நார்மலாக ஹாட் வாட்டரில் நொச்சி இலை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு மட்டும் வலிகள் வந்து இருக்குது அப்படின்னா அது மைக்ரைன் கண்டிஷன்ஸ்லேயும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பக்க தலைவலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்படும். ரைட் சைடில் மட்டும்
இது வலிகள் வந்து தொடர்ந்து இருக்கும். கொஞ்சம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்படும். இந்த நொச்சியிலை வச்சு நீங்கள் ஸ்டீம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த மைக்ரைன் கண்டிஷன்ஸில் ஏற்படக்கூடிய அந்த தலைவலிகளும் குறைய ஆரம்பிக்கும். அந்த சைனசைட்டிஸில் அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்குமா. ஹாட் வாட்டரில் நொச்சியிலை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதை வந்து ஹீட் பண்ணி அந்த ஸ்டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வேது பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைஞ்சி உங்களுக்கு வந்து வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு மருந்துகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு திரிக்கடுகு சூரணம் வந்து எடுத்துக்கலாம். அதாவது சுக்கு, மிளகு, திப்பில் இது மூணும் சேர்ந்த பொடி வந்து சமளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சுக்கு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மிளகு வந்து ஒரு 50 கிராம், திப்பிலி வந்து ஒரு 50 கிராம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணி இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி சேர்ந்து அந்த பொடி வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தேனில் வந்து குழச்சி நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டே வாங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா வந்து குறைஞ்சி உங்களுக்கு தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டீம் எடுக்கும்பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஆனால் ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும். இப்போ வந்து இந்த சைனசைட்டிஸ்னால உங்களுக்கு வந்து அந்த நீர் கோர்த்து உள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் வந்து தேங்கியிருக்கா, இல்லை வந்து மைக்ரைன் கண்டிஷன்ஸ்னால வலிகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு நிரந்தரமாக வந்து குணமாக ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக மயிலாடுதுறையிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் போய் பார்க்கும்போது டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து தொந்தரவுகள் வந்து இருக்குது, எதனால் எந்த காரணத்தினால வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜெயலட்சுமி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி மேடம். உங்க வயசு என்னமா? 55. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. அந்த இப்ப டெஸ்ட், சுகர் டெஸ்ட் எடுத்தோம் மேடம். சரிங்கம்மா. அது வந்து சுகர் இப்ப கம்மியா இருந்து சுகர் டேப்லெட் போடுங்க, நாங்க இங்கிலீஷ் வைத்தியத்துல உங்களுக்கு பார்த்தேன். அதுக்குதான் சுகரும் பிபியும் எப்படி என்னங்கறத கேப்போம், டீடைல்ஸ் அப்படின்ட்டுதான். இங்க எங்க மேடம் உங்க ஆர்ஜிஆர் இது இருக்கு? சரி, ஓகேமா. இப்ப எவ்வளவு வருஷங்களா உங்களுக்கு சுகர் பிரஷர் எல்லாம் இருக்குமா? இப்பதான் மேடம், ஒரு 7ஆம் மாசத்துல இருந்து மேடம். சரி, ஓகே, எட்டுதான் ஆரம்பமே. சரி, ஓகே, பயப்பட தேவையில்லை. இப்ப சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு ரத்தத்துல அதிகமா இருந்தா 7ஆம் மாசம் 3-7 தான் மேடம் பார்த்தேன். சரி, ஓகேமா. இப்ப டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஓ ஆமா. சரி, சுகர் டேப்லெட் கொடுத்துருக்காங்க, அது பேர் தெரியல. அந்த இதென்ன உங்களுக்கு நான் எப்படி அனுப்புறது மேடம்? சரி, ஓகேமா. இப்ப நான் சொல்றதை கேளுங்க. ஒரு சில விஷயங்கள் வீட்டுல சொல்லக்கூடிய விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட பிரான்ச் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ சுகர் அப்படிங்கும்பொழுது இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு, ஏஜ் வந்து 55 சொல்லியிருந்தீங்க. இப்போ எந்த அளவுகளில் வந்து இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இன்சுலின் ஹார்மோன்லேயும் நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு பிளட்ல வந்து சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருக்குது, HbA1c அப்படின்னு வந்து சொல்வோம், அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் அளவுகளுக்கு வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள், நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு சர்க்கரை நோய்க்கு வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இப்போ ப்ரெஷர் லெவலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து மருத்துவங்கள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த அளவுக்கு வந்து அந்த ப்ரெஷர் அளவுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருவண்ணாமலையிலே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுகர் அளவுகள் வந்து நல்லா குறையிறதுக்கு நார்மலாக வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் ஆவாரம் பூ வந்து கிடைக்கும். அந்த ஆவாரம் பூ கஷாயம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த சுகர் அளவுகள் வந்து நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஆவாரம் பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 2 கிளாஸ் ஒரு 100 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 2 ஸ்பூன் அந்த ஆவாரம் பூ வந்து போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸாக வந்து 100 ml அப்படிங்கும்பொழுது 50 ml வந்து ஆக்கிட்டு அதை வந்து மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையுமே சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்கள் சுகர் அளவுகள் வந்து நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும்.
சர்க்கரை நோய் அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிறது தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கணும், இல்லை வந்து இன்சுலின் ஹார்மோன் வந்து எடுத்துக்கணும், டெய்லி வந்து நம்ம மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில மூலிகை மருத்துவமுறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது, அந்த மூலிகை டானிக்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த இன்சுலின் ஹார்மோன் வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். நம்ம அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸை வந்து நல்லா தூண்டி அந்த ஹார்மோன் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து சுரக்கிறதுக்கும், அதை வந்து நம்ம உடல் வந்து நமக்கு நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவமுறைகள் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அப்போது நமக்கு அந்த ஹெச்பிஓன்சி லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து ரிவர்ஸ் ஆகி நமக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து மருத்துவமுறைகள் வந்து எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுமா. நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் கூட ஒரு முறை உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, நாங்க சென்னையிலேருந்து பேசுறோங்க. உங்க பேருமா? தங்கச்சி பொண்ணு ஒண்ணு, 12 வயசுங்க. அது பீரியட் ப்ராப்ளம், அது 6 மாசம் ஆகுது, ஏஜ் ஆகி. ஓகேம்மா. அது ஃபர்ஸ்ட் நாள் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தொடர்ந்து கொஞ்சம் இருந்துட்டு இருந்தது. அதுவே லைட்டா 1 மாசம் வரைக்கும் இருந்துட்டு இருந்தது, அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் செகண்ட் மந்த் வந்து 2-2 மாசம் வந்து, 15 நாளைக்கு ஒரு முறை 2-2 மாசம் வந்தது. ஆனா அது 4-5 நாளோட அது ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ போன மாசம் 27ஆம் தேதி குளிச்சது, இன்னும் வந்துட்டு இருக்குதுங்க. அப்படியே கிளாட் கிளாட்டா வந்துட்டு இருக்குது. பாப்பா 12 வயசு பொண்ணு, டயர்டாவரா. சரி, போய் அலோபதியில போய் கொஞ்சம் காமிச்சாங்க. அவங்க ஏதோ நார்மலா வர்றதுக்கோசம் ஒரு 7 மாத்திரை டெய்லி கொடுக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது நான் கால் பண்ணி அவங்கள்ட்ட சொன்னேன், சரி அலோபதி எல்லாம் வேண்டாம், இந்த வாழைப்பூ சூப்பு, இந்த வாழைப்பூ வந்து கஷாயம் கொஞ்சம் அடிச்சு கொடுக்க சொல்லி சொன்னேன். அதையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இடையில 2-3 நாள் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப இன்னைக்கு நேத்திக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கிளாட் கிளாட்டா வந்தது அப்படின்றாங்க. இன்னைக்கு இருக்குது, ஒரு நாளைக்கு 3 பேர்டு 4 பேர்டு மாத்திட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டாப்பே ஆகல. இன்னும் போன மாசம் 27 வந்தது, இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருது, திரும்பவும் நிறைய வருது, கொஞ்சம் கொஞ்சம் வருது, அப்படி இருக்குதுங்க. சரி, ஓகேம்மா. இப்போ ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து இர்ரெகுலரா தான் இருக்கு, ஃப்ளோ வந்து கொஞ்சம் அதிகமாவே வந்து இருக்கு அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் தான், நீங்க பயப்பட தேவையில்லை. இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சடனா இப்ப நீங்க மாத்திரைகள் வந்து போட்டு ஸ்டாப் பண்ணீங்கன்னா திரும்பவும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாத்திரைகள் விடும்போது நமக்கு ஃப்ளோ வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்ன அந்த வாழைப்பூ வந்து நம்ம எடுத்துக்கலாம், அது வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு துவர்ப்பு சுவை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பிளட் கிளாட் வந்து நமக்கு வந்து ஆக ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து குறைஞ்சி நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓவர் ஃப்ளோ ஆகுது, 1 மந்த்தாக வந்து தொடர்ந்து வந்து ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஏஜும் வந்து 12 அப்படிங்கிறதுனால ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப டயர்டாயிடுவாங்க, அங்கே ப்ரைவேட் பார்ட்ஸில் ஃபுல்லாக வந்து நமக்கு இச்சிங் வந்து ஆக ஆரம்பிச்சிடும், புண்கள் மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான இயற்கையான எளிமையான மருத்துவமுறைகள் வந்து வீட்டிலேருந்தே ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து நார்மல் கொண்டு வரணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு சைக்கிள் வந்து எப்படி இருக்குது, கர்ப்பப்பையில் ஏதாவது நமக்கு சினைப்பையில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் வந்து இருக்கா, இல்லை வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு அந்த வளரக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் அந்த லேயரில் வந்து திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுதா, இல்லை நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளட் கிளாட்டிங் டைம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வேரியேஷன்ஸ் வந்து இருக்கா, ப்ளீடிங் டைம் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஏதாவது இருக்கா, அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ வந்து ஆக ஆரம்பிக்கும், இல்லை எதனால் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது அடுத்த பீரியட்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஃப்ளோ இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகாமல் நமக்கு அதிகமாக ரத்தப்போக்கு வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போதைக்கு வீட்டில் இருந்தே அந்த ஃப்ளோ வந்து நல்லா வந்து குறைக்கிறதுக்கு மாதுளம்பழ தோல் வந்து எடுத்துக்கலாம். வெளியில் இருக்கக்கூடிய அந்த தோலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எல்லோயிஷாக இருக்கக்கூடிய அந்த தோலுமே வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கக்கூடியதே வந்து எடுத்துகிட்டு 1-2 கட் பண்ணி போட்டு ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணிவிடுங்க. அந்த 200 ml வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ml நல்லா சுண்டி வரவழைக்கும், 1/4 பங்காக சுன்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதுளம்பழ தோல் அந்த ஓடோட அந்த கஷாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு 4-5 டேஸ்லேயே உங்களுக்கு அந்த ஃப்ளோ ரத்தப்போக்கு வந்து குறைஞ்சி நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும்.
அதுக்கடுத்து இப்போ சொன்ன மாதிரி எதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கணும். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டைப்பாக்கு வந்து கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் காலையிலையும் நைட்டும் தேனில் வந்து குழச்சி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் இந்த மெனரோஜியா கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டிநகர் ஹபீபுல்லா ரோட்லேயே இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஓவர் ஃப்ளோ ஆகி நமக்கு அதிகப்படியான ரத்தப்போக்கு, நீங்கள் சொன்னீங்க கட்டி கட்டியாக வந்து ரத்தப்போக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா அதை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில மூலிகை பொடிகள் வந்து கொடுக்குறோம். அது எடுத்துக்கும் போது ஒரு 3 டேஸ்லேயே நமக்கு ஃப்ளோ வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ஒரு ஸ்கேனும் நம்ம ஹார்மோன் அந்த டெஸ்ட்டும் வந்து பார்த்துட்டு எதில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நிரந்தரமாக குணமாயிடும். அந்த பீரியட்ஸும் நமக்கு வந்து ரெகுலரைஸ் ஆகிடும், ஓவர் ஃப்ளோ வந்து ஆகாமல் பார்த்துக்கலாமா. இப்போ நான் சொன்ன மருத்துவமுறைகள் வீட்லேயே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அந்த பொடி வந்து வாங்கி நீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே ஒரு 3 டேஸ்லேயே அந்த ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம என்ன மருத்துவ ஆலோசனைகள் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நிரந்தரமாக வந்து குணமாயிடும், நீங்கள் பயப்பட தேவையில்லைமா. நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்து சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சைனஸ்க்காக ஆப்ரேஷன்ஸ் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தீங்க மேம். என்னதான் ஆப்ரேஷன் பண்ணாலும் அதற்கு பிறகும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவாக இருக்குன்னா தண்ணியில் அதிகமாக கை வைக்காதீங்க, தூசிகள் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. அதே போல் உணவுகளுமே வந்துட்டு ரொம்ப கட்டுப்பாடோடு தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ண பிறகும் இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருந்தும் அவங்களுக்கு திரும்பவும் சைனஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகப்படியாக இருக்குது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஓகே, இப்போது சைனசைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுருவாங்க. இப்போ அதை தொடர்ந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனோடு வந்து இருந்தால் கூட திரும்பவும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 முறை 3 முறை வந்து அறுவை சிகிச்சை பண்ணால் கூட அந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ சைனசைட்டிஸை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மூக்கு தண்டுவட பகுதிகளில் நமக்கு சதை வளர்ச்சி மாதிரி நமக்கு வந்து சின்னதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூக்கு துவாரங்களில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து சேர்ந்துட்டு நமக்கு ஒரு வீக்கங்கள் மாதிரி வந்து ஏற்பட்டு சதை வளர்ச்சி மாதிரி நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த வீக்கங்களோட அந்த உள்ளே சேர்ந்துருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை மட்டும் வந்து கட் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணும்பொழுது அறுவை சிகிச்சை வந்து அதை மட்டும் கட் பண்ணி வெளியேற்றும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த அதை எந்த காரணத்தினால வந்து அது ஏற்பட்டுச்சோ அது வந்து நமக்கு சரியாகாமல் இருக்கும்பொழுது நமக்கு திரும்ப திரும்ப அந்த கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு அந்த சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேசல் பாலிப் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த சதை வளர்ச்சிக்கு வந்து ஒரு சில குழந்தைகள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேசல் பாலிப் இருக்கும், நமக்கு தொண்டை பகுதிகளில் அந்த டான்சிலைட்டிஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டால் கூட திரும்ப திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவமுறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த சதை வளர்ச்சியை வந்து சுருக்கி உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு சுருங்கி அந்த லேயர் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். அப்போது திரும்ப திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படாது. அந்த காரணத்திற்கான மருத்துவமுறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நிரந்தரமாக வந்து குணமாகும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டால் கூட நம்மளோட மருத்துவமுறைகள் வந்து எடுக்கும்பொழுது திரும்ப அவங்களுக்கு ரெக்கரன்ஸ் வந்து ஏற்படாமல் ரிப்பீட் வந்து ஏற்படாமல் இருப்பாங்க. நான் இப்போ வந்து 15 வருஷமாக எனக்கு சைனஸ் தொந்தரவு இருக்குது, 20 வருடங்களாக ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படும், ரிப்பீட்டடாக சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் இருக்குது, அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டேன், அப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணி திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இதுவரையிலையும் வந்து ஏற்படாமல் இருந்திருக்காங்க. அதனால் வந்து சைனஸாக இருக்கட்டும், இல்லை நேசல் பாலிப்பாக இருக்கட்டும், இல்லை தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய டான்சிலைட்டிஸ் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், நமக்கு அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும், சர்ஜரி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் உள்ளுக்கு எடுத்து ஒரு சில வரும சிகிச்சைகள் இது மேற்கொள்ளும் பொழுதே நமக்கு வந்து நிரந்தரமாக வந்து குணம் கிடைக்கும், திரும்பவும் நமக்கு ரிப்பீட் வந்து ஏற்படாமையும் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, என்னோட பேர் மஞ்சு, நான் ஆவடியிலேருந்து கால் பண்றேன். ஓகே மஞ்சுஜி, யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? என்னோட வயசு வந்து ஏஜ் வந்து 22 ஆகுது. ஓகேமா, தொடர்ச்சியா பேசலாமா? உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுது. நாங்க பேபிக்காக ட்ரை பண்றோம். சரிங்க, இப்பதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம், 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்கப்பா, ஸ்கேன் எல்லாம் பண்ணாங்க, எல்லாமே நார்மல் அப்படி சொல்லிருக்காங்க. சரிங்கமா, ஆனா திடீர்னு நீர் கட்டி ரெண்டு சைடுமே இருக்கு, கருமுட்டை வளர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கமா, தைராய்டும் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா 6.5 அந்த மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே,
அதனால பிரெக்னன்ட் ஆக முடியுமா அது எதுவும் தெளிவா சொல்ல மாட்டாங்க, அதனால உங்ககிட்ட டாக்டர் கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ ஏஜ் வந்து 22, இப்போ தான் வந்து 1.5 வருடங்கள் ஆகுது மேரேஜ் ஆகி அப்படின்னா நமக்கு ரெகுலரான பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கணும். இப்போ அந்த சினை பைகளில் இப்போ நீங்கள் சொன்னீங்க நீர்க்கட்டிகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி தான் சொன்னீங்க. கருமுட்டைகளோட வளர்ச்சி ரொம்ப குறை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணும்போது நீர்க்கட்டிலாம் எதுவும் இல்லை, நார்மலாக இருக்கீங்க, ஃபுல்லாக அப்டமன் ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணாங்க. சரிங்கம்மா. அப்போ எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. பீரியட் வந்து செகண்ட் டே வர சொன்னாங்க, அப்பயும் எதுவும் ஸ்கேன் பண்ணாங்க, எதுவும் இல்லைன்ட்டாங்க. சரிங்க. பீரியட்ல ஸ்டாப் ஆகி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ரெண்டு சைடுமே நீர்க்கட்டி வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ நீர்க்கட்டிகள் வந்து இருக்குது, நம்ம பிசிஓடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ அந்த ஒரு ஒரு பீரியட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கருமுட்டைகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அது வந்து சரியாக வெளியேறாமல் உள்ளேயே அந்த சினைப்பையிலேயே வந்து தேங்குச்சு அப்படின்னா தான் அதை சுற்றி நமக்கு வந்து நீர் கோர்த்து நமக்கு அந்த பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுறது. இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து நமக்கு வந்து அது முழுமையாக வந்து வெளிவராமல் உள்ளேயே வந்து நமக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த பழைய அந்த கருமுட்டைகள் வந்து உள்ளே தேங்கி நமக்கு நீர்க்கட்டிகளாக வந்து இருக்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த கருமுட்டைகள் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு அதோடய வளர்ச்சிகள் எல்லாமே வந்து ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த சினைப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளை வந்து கரைச்சி நம்ம வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துகிட்டு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நமக்கு ரெகுலர் ஆகிடுச்சு, நமக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக வந்து இருக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய நமக்கு அந்த கருமுட்டைகள் வந்து ப்ராப்பரான நமக்கு தேவையான அந்த வளர்ச்சியோடு நமக்கு வந்து வெளிவர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இயற்கையாகவே வந்து ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகிக்கலாம், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் ஃப்ளோ எப்படி இருக்குது, அந்த நீர்க்கட்டிகளை வந்து கரைக்கிறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும்பொழுது நமக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்து நமக்கு வந்து ஃப்ளோ வழியாகவே இந்த நீர்க்கட்டிகள் வந்து கரைஞ்சி நமக்கு வந்து வெளிவர ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், இருந்தாலும் அந்த நீர்க்கட்டிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து நம்மளுடைய உணவு முறைகள்னாலையும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகள்னாலையும் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து நமக்கு வந்து ஏற்படக்கூடியது. இப்போ பிசிஓடி நீர்க்கட்டிகள் சினைப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான முறையில் நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுதே ஒவ்வொரு பீரியட்ஸ் வழியாகவே அந்த நீர்க்கட்டிகள் வந்து கரைஞ்சி நமக்கு வந்து வெளிவர ஆரம்பிச்சிடும். அப்போது அடுத்தடுத்து நமக்கு வந்து அந்த சைக்கிள் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்போது நமக்கு அந்த கரு வளர்ச்சிகள் வந்து வளர்கிறதுக்கான மருத்துவ முறைகளும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து கன்சீவ் ஆகிக்கலாம், நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆல்ரெடி இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் ப்ளஸ் அந்த தைராய்டு ஃபங்க்ஷன் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டிநகர் ஹபீபுல்லா ரோட்லேயே இருக்கும். நீங்கள் நேரில் கூட ஒரு முறை மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சினைப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகளுக்கு வந்து லேப்ரோஸ்கோபி இந்த மாதிரி வந்து அந்த நீர்க்கட்டிகளை வந்து உடச்சி விடுற மாதிரி எந்த நீர்க்கட்டிகள் இப்போ சினைப்பையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு ரைட் சைடு மட்டும் வந்து நீர்க்கட்டிகள் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து லெஃப்ட் சைடு, இந்த மாதிரி ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய பெரிய நீர்க்கட்டிகள் மட்டும்தான் வந்து அந்த லேப்ரோஸ்கோப்பியில் வந்து ரப்சர் பண்ணி விடுவாங்க. அப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் வந்து அதுக்கடுத்து வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த தேவை அந்த லேப்ரோஸ்கோப்பி வந்து நம்ம பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, நம்ம இயற்கையாகவே அந்த நீர்க்கட்டிகளை கரைச்சி நம்ம பீரியட்ஸ் வழியாக வெளியேற்றும்போது நம்ம நார்மலாக வந்து கன்சீவ் ஆகிக்க முடியும். உங்களுக்கு இப்போ ஏஜ் 22 அப்படிங்கிறதுனால நம்ம நார்மலாகவே நமக்கு வந்து எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் எந்த விதமான மருத்துவ முறைகளும் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணாமல் ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டு வெளிப்பிரயோகமாகவும் நம்ம அந்த கர்ப்பப்பைக்கான வரும சிகிச்சைகள் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்கும் பொழுது நமக்கு நார்மலாக வந்து கன்சீவ் ஆகிடும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லைமா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் மணிமேகலைமா, நான் திருச்சியில இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே மணிமேகலை, இது யாருக்கான கேள்விமா? என்னோட ஹஸ்பண்ட்கான கேள்விங்கம்மா. இது அவருடைய ஏஜ் என்னமா? 27 மேம். ஓகே, பேசலாமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. யாஷா மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், சொல்லுங்க. மேம், என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து இப்போ ஒரு 4 months பிஃபோர் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரிங்க மேம். ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க மேம், பட் நான் வந்து இல்லை வேணா ஹோமியோபதி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹோமியோபதி எடுத்துட்டு இருப்போங்க மேம். சரிங்க மேம். இப்போ இதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அந்த ப்ராப்ளம் இருக்குமாங்க மேம், இல்லை ஆப்ரேட் கண்டிப்பாக பண்ணணுமாங்க மேம்? சரி, இப்போ என்ன தொந்தரவுகள் இருக்கு அவருக்கு? இப்போ மூக்கு அடைப்புகள் இல்லை எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுது? மூக்கடைப்பு வந்து எப்பயாவது ஒரு டைம் இருக்குங்க மேம். சரி. அப்புறம் தும்மல் வந்து கண்டினியூஸா ஒரு 10 times அந்த மாதிரி தும்மிட்டே இருப்பாங்க. சரி ஓகே.
அண்ட் வந்து ரொம்ப குரட்டை விடுறாங்க, நைட் டைம் ரொம்பவே குரட்டை அதிகமாயிட்டே இருக்கு நாளுக்கு நாள் அவங்களோட சிக்கல. சரி ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை, இது சைனசைட்டிஸ் கண்டிஷன்ஸ் தான். இப்போ வந்து தும்மல் இருக்குது, நமக்கு அந்த மூக்கு தண்டுவட பகுதிகள் இதுக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லியிருந்தோம், சதை வளர்ச்சிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு சுவாசம் வந்து நம்ம சுவாசிக்க முடியாத அளவுக்கு தடை வந்து ஏற்படும். அப்போ தான் நமக்கு அந்த வாய் வழியாக வந்து மூச்சு விடும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து சுவாசிக்கும்போது நமக்கு அந்த குரட்டை சவுண்டு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு இந்த நேசல் பாலிப் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும்போது நார்மலாக வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து மூச்சு தடை வந்து ஏற்பட்டு சடனாக வந்து தூக்கத்துலேருந்து வந்து ஏற்பட்டு சுவாசிக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இப்போ அந்த சதை வளர்ச்சி வந்து நம்ம நார்மலாக ஸ்டீம் இன்ஹலேஷன் வந்து எடுக்கும்போது, உள்ளுக்கு வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போதே நமக்கு அந்த சதை வளர்ச்சிகள் வந்து சுருங்கி நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும், திரும்பவும் நமக்கு ரிப்பீட் ஆகாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குச்சி மஞ்சள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, விராலி மஞ்சள், குச்சி மஞ்சள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு அதை வந்து விளக்கெண்ணெயில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு விளக்கெண்ணெய் விட்டு அந்த ஃப்ளேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காமிச்சு அதுலேருந்து ஒரு புகை வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அந்த குச்சி மஞ்சள், விராலி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெண்டு நுவாசி துவாரங்கள்லேயும் மைல்டாக வந்து நல்லா இன்ஹெல் பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு வேளையாவது அந்த புகை வந்து நல்லா இன்ஹெல் பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னாவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சி வந்து நமக்கு சுருங்கி நார்மலாக ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிற்றரைத்தை மட்டும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம், திப்பிலி வந்து வாங்கிக்கலாம். சிற்றரைத்தை வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா திப்பிலி வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு தேனில் வந்து குழச்சி எடுத்துக்கலாம். அப்படி காலையிலேயும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தேனில் குழச்சி உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வந்து சைனசைட்டிஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அறுவை சிகிச்சை வந்து தேவைப்படாது. ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம், நமக்கு உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றிட்டோம், உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றிட்டோம், அதுக்கப்புறம் நம்மளோட இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணிட்டோம், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருச்சியிலேயே இருக்கும், நீங்கள் நேரில் கூட ஒரு முறை வந்து கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு அந்த மூக்கு தண்டுவட பகுதிகளில் எந்த அளவுக்கு வந்து சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சைனஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது மேம் ஜென்ரலாக எல்லாருமே சொல்லக்கூடியது சைனஸ் பேஷன்ஸ் எல்லாம் இந்த குளிர்காலங்கள் எல்லாமே எல்லா காலகட்டத்திலையுமே சொல்லக்கூடியது நான் தலைக்கு குளிக்கிறதுனால எனக்கு பயமாக இருக்கும், தலை குளிச்சாலே எனக்கு வந்துட்டு டக்குன்னு சைனஸ் தொந்தரவு அதிகப்படியாக ஆகிடும் சொல்லி நான் தலை குளிக்கிறதே அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய பேஷன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னவாக இருக்குது? ஓகே, சைனஸாக இருக்கட்டும் இல்லை ஆஸ்மா கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி காமன் கோல்டு வந்து ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய பேஷன்ஸ் எல்லாமே நமக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனசைட்டிஸில் உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம தலைக்கு வந்து குளிக்கணும். நார்மலாகவே சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை அப்படி இரண்டு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து குறையும், உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் வந்து குறையும் போது நமக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவுகளும் ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் சைனசைட்டிஸ் வந்து தலைக்கு குளித்தா தொந்தரவுகள் வந்து ஏற்படும் அப்படின்னு பயப்படாமல் வாரத்திற்கு ஒரு முறை அப்படி இல்லைனா இரண்டு முறை வந்து எண்ணெய் குளியல் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாவே சைனஸ்க்கான தொந்தரவுகளும் குறையும், உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைஞ்சி அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகே மேம், இந்த 1 ஹவர் ஃபுல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேவும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் கேட்டு காட்டுறீங்க. பை ஃப்ரம் யூ ஆல்.